ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இங்க நம்ம சேனல்ல இதுதான் அந்த மூணு கிளி குட்டிங்க. அதில் ரெண்டு குட்டி பார்த்துருப்போம். இதாவது மூணு குட்டிங்க, இது மூணுத்தையும் நான் ட்ரெயின் பண்ணினுக்கிறேன். நல்ல ரிசல்ட்டு தான் கொடுத்துருக்கு. முடியோ வளர்த்து இதெல்லாம் பொறிஞ்சு ஒரே நாளில் மூணுத்தையும் வைத்தேன். ஒரு நாள்னு சொல்ல மாட்டேன். இப்போ இது வந்து பொறிஞ்சு அடுத்த நிமிஷமே எடுத்துட்டேன். இது வந்து பொறிஞ்சு ரெண்டு நாள் எடுத்தேன். அது வந்து பொறிஞ்சு அதுவும் எடுத்துட்டேன். இது ரெண்டோ ரெண்டோ ரெண்டு நாள் எடுத்தேன். இது மட்டும் ஒரு நாள் எடுத்தேன். அப்புறம் அந்த ஒரு நாள் சிக்கலேருந்து ஃபீட் பண்ணேன். இது ஊசி வாய் பத்தில் தீனி விட்டும் போது எதுக்கு நான் அப்படி எடுத்தேன்னா, உங்கள் பேரண்ட்ஸ் வந்து இந்த குட்டிங்களை ஒரு கடிச்சு மண்டிக்க குட்டிச்சு அதனால் எடுத்தேன். அதோட மேலே இன்ஜெக்ஷன் பத்தலை, அதனால் ஒரு இன்ஜெக்ஷனில் டியூப் மாதிரி செட் பண்ணி தருவாங்களா, அந்த இன்ஜெக்ஷன் வாங்கிக்கிட்டு அந்த இன்ஜெக்ஷன் வச்சு ஃபீட் பண்ணி ஆரம்பித்தேன். ஃபீட் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே க்ரோத் ஆச்சு. இப்போ தந்து விட்டால் கூட ஏக்கிட்டே வரும், அப்படி இருக்கும். ஓகேவா? உட்காந்து ஷோல்டரில் வந்து உட்காரோம். ஷோல்டரில் உட்காந்து நான் நிச்சயம் வீடியோ போடுறேன். ஓகே, இதோட ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா நான் சொல்கிறேன். ஃபார்முலா இல்லை, சொல்லித்தரேன். ஹேண்ட் ட்ரெயின் எப்படி பண்ணும், ஹேண்ட் டேம் எப்படி பண்ணணும், இல்லை ஒரு நாள் குட்டியாக கூட எப்படி ஹேண்ட் ட்ரெயின் பண்ணுன்னு சொல்லித்தரேன். ஒரு நாள் குட்டியிலலாம் நான் சூடு எதுவுமே காட்டலை, அப்படியே தான் விட்டேன், அதுவும் ஏசியில் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் எப்படி தடுக்கணும்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சாரி, நான் ஒரு லூஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். வாயிலே வர மாட்டேங்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக இந்த குட்டி கிளிங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் ஆன்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் கிளியை எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னு ஜிமெயில் கமெண்ட் போடுங்க.